சப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது நிதியை வாங்கி கொடுத்தது. இவங்க சொன்னாங்களா ஃபஸ்ட்டு 4000 கோடிக்கு நாங்கள் முடிச்சிட்டோம் இன்னித்த ஒரு செட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் அவங்களே மாற்றி பேசக்கூடிய சொல்ல வந்தீங்களா? தன்னார்வலர்களின் உதவி கூட இந்த முறை சென்னை வெள்ளத்தில் கிடைக்கவில்லை. ஏன்னா இவங்களை பார்த்து ஒரு உணர்வு, ஒரு பயம் அந்த மாதிரி வருதுன்னு தோணுது. எப்பவுமே திமுக ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசு எப்ப போகணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு புதிய திட்டத்தையும் போடல. போன வாரத்தை எடப்பாடியார் சொன்னார், இருக்கிறத மட்டும் மீடியாக்கள் காமிச்சாலே இந்த ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லி தெளிவா சொன்னார். சார் வணக்கம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற பகுதியில் மொத்தம் 60,000 செல்போன் டவர்கள் இயங்குகின்றன. 2015 அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தப்போ கூட ஃபோன் ஆக்சஸ் கட் ஆகலை. உங்களுக்கு வெளி உலகத்துக்கு தகவல் தெரிஞ்சதுக்கு அது ஒரு காரணம். எல்லாரும் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ எடுத்து இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன்னு போட்டோட உதவிகள் குவிந்தன. இந்த வாட்டி நார்த் மெட்ராஸ், சவுத் மெட்ராஸ் ரெண்டு சைடுமே பண்ணி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சு. நீங்கள் வெளிப்படையாகவே வெள்ளத்தின் பாதிப்புகள் பொது மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதால் இவங்க இதெல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்களோட சந்தேகம் எனக்கு இருக்குன்ற குற்றச்சாட்டு நீங்க எழுப்புனீங்க. நீங்க லாஸ்ட் டைம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க கம்யூனிகேஷனுக்கு? இந்த முறை என்ன நடந்துச்சுன்றது நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின்லயே பதில் அதுலயே எல்லாமே இருக்கு. அந்த 2015 வந்து பாத்தீங்கன்னா அந்த வார் ரூம் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம். அப்போ வந்து அந்த முன்னாடியே, இந்த இது வர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த போர் வந்து என்ன பண்ணுற அந்த மாதிரி நம்ம வந்து இந்த வயலில் சமூகத்தின் பிரைவேட் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம சென்னை மாநகராட்சி எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம அந்த சாண்ட் இன்ஸ்பெக்டரு அதே போல் முக்கியமானவங்களுக்கு பூரா அந்த ஜெய்ஸ் எல்லாத்துக்கும் இருக்குது. அதுபோக கூடுதலாக வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டட் பேசிக்கில் நம்ம எடுத்து நம்ம எல்லா எது கட்டானாலும் நமக்கு இப்போ என்ன போனாலும் அவங்க வந்து அந்தந்த இருக்கிறவங்க நமக்கு வயலில் பேசலாம் அந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆனால் சென்னை பொறுத்தளவுக்கு இவங்க 2015 வந்து இவங்க சொன்னதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நான் இவங்க 10 நாள் இல்லைன்னு சொல்கிறது அது தவறான தகவல், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து எல்லாத்துக்கும் அலர்ட்டாக இருந்தோம். அதே போல் உடனடியாக வந்து எங்கெங்கே பவர் இதாச்சும் உடனடியாக நம்ம சரி பண்ணோம். ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து அப்போ வந்தபோது வரதா புயலாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தது, அப்போ வந்து வரதா புயலில் மட்டும் 600,000 மரம் விழுந்தது, 25,000 போஸ்ட் விழுந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையே நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம சரி பண்ணோம். இன்றைக்கி இவங்களுக்கு வந்து காற்று கிடையாது, வெறும் மலை மட்டும்தான். மரங்கள் விழுகலை, மரங்கள் விழுந்தால் அந்த ஐபி இது மேலே விழுகும், போஸ்ட் விழுகலை, இதெல்லாமே விழுகலை. விழுகாமையே வந்து அதே போல் 2015 மழை வெள்ளத்துக்கு அப்புறம் அம்மா உத்தரவிட்டு 2011 சொன்னாங்க, இபி வந்து 75% நம்ம அண்டர் கிரவுண்டில் கொண்டு வந்துட்டோம். சென்னையில் 75% நம்ம கொண்டு வந்துட்டோம், மீதி தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பக்கம் இவங்க வந்து பவர் ஆஃப் பண்ண வேண்டியதே இல்லை. ஆனால் இது பர்பஸாக வந்து நீங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, இந்த அந்த செட்டப் அந்த பாக்ஸ் இருக்குல்ல அதில் வந்து தண்ணி மேலே வருகிற இடத்துல பண்ணலாம். இப்போ நம்ம வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து பண்ணலாம். நீங்கள் சம்மந்தமில்லாத எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. எம்எல்ஏ எஸ்லேயே அப்படின்ட்டாங்கல்ல. இதை மட்டும் பண்ணி எந்த தொலைக்காட்சி தெரியக்கூடாது, யாரும் ஃபோனில் வந்து ஷேர் பண்ணிடக்கூடாது, எந்த வீடியோ எதுவாக கூடாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையத்தை உருவாக்குறாங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஆஃபீஸர்ஸே எங்கள்கிட்ட பேசுனதே நான் கூப்பிட்டு கேட்டேன். நம்ம அந்த துறையில் இருந்தவங்க தான் கேட்கும்போது, சார் இது குறிப்பிட்டது தான் பண்ணணும், இப்படி பண்ணுங்க, ஏன் இப்படி பண்ணாமல் இப்படி பண்ணது இல்லையே, இது பண்ணுவோம். நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க, இது வந்து அதுதான் நான் என்னோடய அறிக்கையில் சொல்லியிருந்தேன். இதை வந்து ரொம்ப தவறான பண்ணுவது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு சில சம்மந்தப்பட்ட டிவி வேறு வழியெல்லாம் போட்டாங்களே, எல்லாமே போட்டுதான் நாங்கள் வேறு வழி மக்களே வந்து கொதிப்படைஞ்சு பூராமே எல்லாமே. அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு அது பண்ண முடியும்? ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு மக்களுக்கு, இது முழுமையாக தெரியும் போது ஓரளவுக்கு தான் வந்து மீடியாலாம் மூடி மறைக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் பண்ணாங்க. இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு திரும்ப வந்து பொதுமக்களுக்கு தெரியும், 600,000 மரங்கிறது சென்னை பூரா விழுந்தது சாதாரணமான வேலை. பூராவை பூராவை பூராவில் மரங்கள் விழுந்துருச்சு,
அவ்வளோ மரம், அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன். அன்னைக்கு வரதா ஃபைல் பண்ணுது 25,000 கம்பவுண்ட் வந்துச்சு. கஜா புயல் போட்டால் பூரா கம்ப்ளீட்டாக மரம் பூரா உழுது. அந்த எல்லா பக்கத்து இபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் அவ்வளோ பூரா இவ்வளோ இதில் இருந்துட்டு ஆளு விட்டு நம்ம மேட்டை வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இடுப்பு தண்ணி இல்லை இருந்தாலும் கூட வெளியே ஆளுகள் கொண்டு வந்து அவங்களுக்கு விட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேஜஸ் கொடுத்து நம்ம இறக்கி விட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அந்த மாதிரி எல்லாம் இவங்க பண்ணாடி பரவாயில்ல இருக்கிறதையும் சேர்த்து பண்ணி. எஸ் சார், இந்த இதில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் சரி, செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோதும் சரி, அமைச்சர்களுக்கு அவர்கள் உத்தரவு பிறப்பிப்பார்கள், அமைச்சர்களின் கீழ் அதிகாரிகள் வேலை செய்வார்கள். நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கு ஈவினிங் இன்வேரியபிளி சாயங்காலம் ஈவினிங் 7 மணிக்கு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும், நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்ற அந்த பிளானிங் மீட்டிங்கும் நடக்கும் அப்படின்ட்டுலாம் சொன்னீங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலா, சரி நானே வந்து கவர்னர் ஆட்சியில் பார்த்துருக்கேன், பிசி அலெக்சாண்டர் ஆட்சி, இவங்க ஜானகி அம்மா தெரிஞ்சிருக்கு பிறகு அலெக்சாண்டர் ஆட்சியில் இருக்க போது தான் அமைச்சர்களோட அதிகாரம் அதிகாரிகளுக்கு வரும். இந்த முறை பார்த்தீங்கன்னா முதல்வர் இருக்கிறார், ஒரு முழு அமைச்சரவை இருக்கிறது, ஆனால் சிவதாஸ் மீனா இண்டிபெண்ட்டாக போய், சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மீனா இண்டிபெண்ட்டாக போய் நான் ஆய்வு பண்ணேன், இந்த உத்தரவுலாம் நான் பிறப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. அவர் கூட சீஃப் மினிஸ்டரோட செக்ரட்டரி மினிஸ்டர் முருகானந்தம் கூட போகிறாரு. கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவையும் முதல்வரும் பின்னாடி போய் அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகளின் அதிகாரிகளை அதிகாரங்களை எடுத்துக்கொண்டார்களோட எனக்கு சந்தேகம் இருக்கு. இது ஒரு மூத்த அரசியல்வாதின்ற முறையில் ஒரு ஜனநாயகத்தில் இது சரியா? ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் போய் பண்ணுங்க, நாங்கள் பின்னாடி இருக்கிறோம்னு சொல்றது சரியான்றதை வந்து நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பாக அது சரியில்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து சிவராஜ் மீனா வந்து சென்ட்ரல்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, இங்கேயும் பண்ணியிருக்காரு. அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபீல்டில் பண்ணக்கூடியவர். ஆனால் இந்த பொறுத்தளவுக்கு இவங்களுடைய வற்புறுத்தலில் தான் இவங்க வந்து அவங்க மேலே தூக்கி போட்டு போய் அப்படியே போய் பண்ணக்கூடிய, ஏன்னா அவங்க வந்து எப்படி சீஃப் செக்ரட்டரியோ ஆஃபீஸர்ஸோ முன்னாடி வந்ததில்லை. ஆமாங்க சார், இது புதுசாக இருக்குது. ஆமாங்க சார், ஆமாம். அதனால் வந்து இப்போ இவங்க முன்னாடி போனால் மக்களுக்கு பதில் சொல்லணும், ஆஃபீஸர்ஸ் போனால் மக்கள் கொஞ்சம் கேள்வி கேட்க மாட்டாங்க, கேள்வி எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய இது, அவங்களை முன்னிறுத்தி இவங்க மக்களை போய் நேரடியாக சந்திக்கிறத தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒன்று நடந்துட்டாங்கிறது. அதே மாதிரி இது தவறான முன்னுதாரணம், இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அரசாங்கம் மக்களுக்கு, மக்கள் நமக்கு வாக்களித்து நம்ம வந்து கூற வச்சுருக்காங்க அரசாங்கத்தில், நமக்கு தான் அந்த பொறுப்புகள் இருக்குது. இப்போ ஆஃபீஸர்ஸ் வந்து இன்றைக்கி இவங்க இருப்பாங்க, அடுத்தது வேறு ஆஃபீஸர் மாறுவாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல என்ன சொல்கிறோம், என்ன என்ன நம்ம வந்து திட்டங்கள் போட்டு சொல்கிறோமோ அதை வந்து நமக்குடைய வந்து சில திட்டங்களில் வந்து நமக்குடைய அட்வைஸோ இல்லை நம்ம சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலை தான் அவங்களுக்குள்ளேயே, வேறு ஒன்றும் இல்லை. அது தவறான முன்னுதாரம் தான். ஆனால் இன்னும் ஒன்று கூடுதலாக ஒன்று சொல்லிடுறேன் ப்ளீஸ் சார். இந்த 2015 வெள்ளம் வந்தது, இது அதை விட நாங்கள் நல்லா பண்ணோம், இல்லை அதை விட வெள்ளம் அதிகம், அது மட்டுமில்லை அவங்க அப்போ இருந்து ஒன்றும் பண்ணல, இப்போ நாங்கள் வந்து நாங்கள் தான் பண்ணோம் இந்த 4000 கோடிக்கு சொல்கிறாங்கல்ல, இந்த இதே தப்பு. இவங்க வந்து எந்த தூர்வாரது மட்டுமில்லை, எந்த இதுவும் பண்ணல. இவங்க 2015 மழை வெள்ளத்துக்கு பார்க்க அப்புறம் புறவித்துறை அம்மா அவர்கள் ஆரோக்கியமான, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன், கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு சென்னைக்கு எப்போ மழை வெள்ளம் வந்தாலும் இப்படியே இருக்கு, ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி போட்டு அந்த கூட்டத்தை போட்டாங்க. ஏன்னா அம்மா இன்றைக்கி இல்லை, நம்ம சொல்லி அவங்க அது கூடலாம். அதுக்கப்புறம் தான் வந்து அடையார் பேசேன், கோவளம் பேசேன், கொசத்தலை பேசின்னு சொல்லி போட்டு இப்படி வந்து கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் கட்டி நிரந்தரமாக எப்போ மழை வந்தாலும் இப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்கா மூலமாக, ஏடிபி பேங்க் மூலமாக, கேஎஃப்டபிள்யூ மூலமாக, ஜெர்மன் கூட்டு மூலமாக, இப்படி பல்வேறு வேர்ல்டு பேங்க் இப்படி பல்வேறு ஃபண்டு எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த வேலையெல்லாம் செய்யும்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டருக்கு அதுக்கப்புறம் பணிகள் முடிக்கப்பட்டது. இப்போ இவங்க சொல்கிற 4000 கோடியும் கூட அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அந்த எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது நிதியை வாங்கி கொடுத்தது, அதுக்கப்புறம் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இவங்க அந்த அதை கூட இவங்க சொன்னாங்களே ஃபஸ்ட்டு 4000 கோடிக்கு நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த ஒழுசர் பண்ணிங்க, அதுக்கப்புறம் அவங்களே மாற்றி பேசக்கூடிய சொல்ல வந்தீங்களா, இல்லை நாங்கள் வந்து கம்மியாக தான் முடிச்சிருக்கோம் ஒன்றை முழுமையாக முடிக்கும். இவங்க வந்ததுக்கப்புறம் அது முழுமையாக முடிக்கலை, அது முழுமையாக அது கவனம் அதில் எடுக்கலை, சரியான கவனம் எடுத்து அது வேகமாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த சூழ்நிலை வந்திருக்காது. அதே போல் ஆரம்பகட்ட சூழ்நிலை கரெக்டாக தூர்வாரி இருந்தாங்கன்னா
2015 இதை விட வெள்ளம் வந்த போது கூட நிக்காத இடங்கள் புது புது இடங்கள்ல தண்ணி இருந்துச்சு. கரெக்ட் சார், கரெக்ட் சார், நிறைய புது இடங்கள்ல தண்ணி வந்துச்சு. எஸ், அப்போ இவங்க அந்த இதெல்லாம் பண்ணல. இதுவரையிலும் இந்த நிதியெல்லாம் கொண்டு வந்து செய்யறதுக்கு உத்தரவிட்டது அம்மாவுடைய அரசு. அம்மா இருக்கும்போது 110 விதியில அறிவிச்சாங்க, இது 110 விதியிலேயே இதை அறிவிச்சது. அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து எடப்பாடி முதலமைச்சருக்கு இந்த திட்டங்கள்லாம் போட்டு, அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி மூலியமா 196 கிலோமீட்டருக்கு அந்த பணிகள்லாம் செஞ்சோம். அதுக்கப்புறம் சென்னையில் எப்பவுமே 3400 இடங்களில் தண்ணி தேங்கும், 3400 இடங்களில் தண்ணி தேங்கும். அதுக்கப்புறம் 170 இடங்களாக குறைச்சது அம்மா அவர் இருந்தபோது, அந்த எடப்பாடியாக இருக்கும்போது பண்ணி, நாங்கள் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவிட்டு பண்ணினது தான் குறைச்சது. அதுக்கப்புறம் இவன் கண்டினியூ பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. இதை வந்து எங்கள் ஆட்சி உங்கள் நான் பேச வரும்பில்ல, எந்த ஆட்சி இருந்தாலும் இப்போ அம்மா செஞ்சதை எடப்பாடி வந்து கண்டிப்பாக பண்ணி செஞ்சார், புதுசாக திட்டங்களையும் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அரசியல் வேறு, அந்த திட்டங்களை பூரா கண்டினியூ பண்ணி செஞ்சுருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. இது வந்து தெளிவாக இப்போ இருக்கிற ஆட்சியாளர் செய்யும் அதில் கோட்டை விட்டாங்க. இனியாவது வந்து அந்த வேலையெல்லாம் முடக்கி விட்டு அந்த வேலைகளை பூரா வந்தது வந்து அந்த வேலைகள் செய்யக்கூடாமல் நிறுத்தினாங்க. அது என்னென்ன டிமாண்ட் தெரியல, நிறுத்தி கடுமையாக அவங்க வேலை செய்ய உள்ள அப்படியே கடுமையாக தொடர்ந்து வேலை செஞ்சிருந்தா இந்த பிரச்சனைகள் முழுமையாக முடிந்திருக்கும். இனியாவது அந்த பணிகள் எல்லாம் முடக்கி விட வேண்டும். அதே போல் சென்னையில் வந்து சுரங்கப்பாதைக்கு வந்து 16 சுரங்கப்பாதை வந்து சென்னை மாநகராட்சி கண்ட்ரோல், மீதி வந்து 2 நினைக்கிறேன் அது வந்து ஹைவேஸ் கண்ட்ரோல். இந்த 16 சுரங்கப்பாதைக்கும் நம்ம ராட்சச மோட்டார் ரெடி பண்ணி தண்ணி நின்னா டக்குன்னு இழுத்து வீசி உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜென்செட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும், ஆன் ஆகி தண்ணி இழுத்து போட்டுரும், அப்படியே இழுத்து வெளியே தெளிவோம். இந்த மாதிரியும் நம்ம பண்ணி வச்சுருக்கோம். என்னென்ன தேவையோ எல்லா மெஷினரிஸ் நிறைய வாங்கியிருக்கிறோம், எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். இதையெல்லாம் பயன்படுத்தலை, சரியான முறையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பயன்படுத்தலை. ஏன்னா இவங்க வந்து அந்த 2021 வந்த சின்ன வெள்ளத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எங்கள் மேலே தூக்கி போட்டாங்க. இப்போ வந்து 3 வருஷம் ஆகி போச்சு கடமை, இனி வந்து குற்றம் சொல்ல முடியாதனால இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இனியாவது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடுத்த வருஷம் கூட இந்த மாதிரி வெள்ளம் வரலாம், இதோட அதிகமாக கூட வெள்ளம் வரலாம். இனியாவது வந்து கண்டிப்பாக சரியான முறையில் அது பண்ணணும். நம்ம வந்து 15 ஜூனுக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் போட்டு எதனால் தண்ணிக்குன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க ஏதோ ஒரு திருப்புகள் போட்டிருக்காங்க, அது கமிட்டி அறிக்கை வெளியில வரலைங்க சார். அது நம்ம ஆல்ரெடி இதுக்கு எல்லாமே பண்ணி அந்த வேலைகளும் முடிச்சிட்டோம். அது கொஞ்சம் கொஞ்சம் தான் பாக்கி இருக்கு. ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் அப்போ இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸ் இப்போ இருக்காங்க, அவங்க பூரா வந்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் இருக்கக்கூடிய போட்ட ஐஏஎஸ் ஆஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40-42 ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருப்பாங்க நினைக்கிறேன். இவங்க பூரா எதனால் தண்ணிக்குது, இதுக்கு என்ன மாற்று வழி, அந்த ஸ்டேட்மெண்ட் பூரா அறிக்கை பூரா கொடுத்தது இருக்கு. இதை இதுக்கு வேலை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம், இதை கண்டினியூ பண்ணி அவங்க பண்ணலை. இதுக்கு வந்து விளம்பரத்துக்காக வேணால் புது புது கமிட்டி போடலாம், இந்த வேணால் புது புது குழு போடலாம், இதெல்லாம் விளம்பரத்துக்காக போட்டு நான் இந்த இதை அறிவிச்சிட்டேன். அதுக்கு ரிசல்ட் என்ன, இது ஆல்ரெடி இருக்குது. இருக்கிறத வந்து அந்த எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது பண்ணியிருந்தாங்கனாலே போதும், அதை வந்து இவங்க பண்ணலை. நாங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது நான் வந்து பெருமைக்காக அவளை சொல்ல, இப்போ என்னை இப்போ என்னை வந்து முதலமைச்சர் மிகப்பெரிய எதிரியாக என்னை தான் நினைக்கிறாங்க. என் மேலே தான் அதிகமான வழக்கு, எங்கு இல்லாமல் 3 தடவை ரைடு எல்லாமே பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக அவங்க பண்ணுறாங்க. நான் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது 143 மத்திய அரசு விருதுகள் வாங்கியிருக்கேன், இதுவரை யாரும் வாங்கினதில்லை. இன்றைக்கி ஊரக வளர்ச்சித்துறையும் அதாவது நகராட்சி நிர்வாகம் ரெண்டுலையும் பார்த்திங்கன்னா கிராம சாலைகள்லாம் பார்த்திங்கன்னா கூடுதலாக சொல்கிறேன், கிராம சாலைகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100,000 சாலைகள் தான் இருந்தது கிராமங்களில். கிட்டத்தட்ட நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அம்மா இருக்கும்போது எடப்பாடியாக இருக்கும்போது கேட்டு கிட்டத்தட்ட 50,000 சாலைகள் கூடுதலாக போட்டு புது சாலைகள் கிராமங்கள் பூரா அதிகமான சாலைகள் போட்டோம். சென்னை மாநகராட்சியிலும் அனைத்து சாலைகளும் ஃபஸ்ட்டு நம்ம தான் மில்லிங் பண்ணி எடுத்து அந்த ஹைட் அதிகமாக ஆகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நல்ல தரத்துக்கு போட்டோம், தர சாலைகள் போட்டோம். அப்போ 2015 ஃப்ளட்டு வர்றதுக்கு முன்னாடி உலக முதலீட்டாளர் மேலே நடந்தது, அப்போ போட்ட சாலைகள் அவ்வளோ பெரிய ஃப்ளட் வந்து கூட ஒரு சின்ன கீழ் மூட விழுகலை, அப்படி தரமாக எல்லாம் போட்டிருந்தோம். எல்லாமே தேவையானது பூரா மிஷினரிஸ் வாங்கி வச்சோம், அதுக்கெல்லாம் விருது வாங்கியிருக்கோம், மத்திய அரசில் விருது வாங்கியிருக்கிறோம். இப்படி நிறைய அதே போல் கூட்டு குடிநீர் திட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக கொண்டு வந்துருக்கிறோம். சென்னைக்கு வந்து வரலாறாது காணாத நம்ம கடும் வறட்சி வந்தது, மிகப்பெரிய வறட்சி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் போட்டு அப்போ வரலாம் திமுகலாம் பெரிய வாட்ஸ்அப்பில் போட்டு பண்ணாங்க, தண்ணி குடத்தெல்லாம் வச்சு மிகப்பெரிய வறட்சி வந்து. அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா
ஏன்னா இது முக்கியமான தகவல். சென்னைக்கு 150 எம்எல்டிக்கு கடல் நீர் குடிநீர் திட்டம் எடப்பாடியாருக்கு வச்சு அந்த திட்டம் இப்போ முடிக்கிற ஸ்டேஜ் வேகமாக அது முடிக்கணும். இன்னும் 4000 எம்எல்டிக்கு பேரூரில் அதுவும் திட்டம் போட்டு எல்லா ஃபண்டெல்லாம் வாங்கி கொடுத்து 6000 கோடி வாங்கி கொடுத்து ஜெயிக்காமலை வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணி அதையும் இன்னும் வந்து வேகமாக முடிக்காமல் ரொம்ப 3 வருஷம் ஆகி போச்சு. எந்த முன்னேற்றம் தெரியல. இதையும் முடித்து அதே போல் கோயம்பேடு பகுதியிலெல்லாம் இந்த கழிவுநீர் வந்து சுத்திகரிப்பு நிலையம் பண்ணி வச்சு, அதாவது இந்த வாட்டரை விட சுத்தமாக இருக்கும், நான் அதை குடிச்சு காமிச்சேன். இப்போ இது இந்த இந்த தண்ணி இதெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டே வந்து 200 எம்எல்டி இருக்கு கழிவுநீர் குடிநீர், 870 எம்எல்டி சென்னைக்கு இந்த நம்முடைய ஏரியிலிருந்து தான் நமக்கு இங்கே எப்போ சென்னைக்கு, அது இல்லாமல் 870 எம்எல்டி சென்னைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வேகமாக இந்த அரசாங்கம் முடிக்கணும். முடித்தால் நிரந்தரமாக, ஏன்னா அந்த அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான வறட்சி வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து சென்னைக்கு வந்து 1200 எம்எல்டிக்கு மேலே நம்ம சப்ளை பண்ணோம். ஆனால் 830 தான் நம்ம பண்ணுவோம். அது முன்னாலே நமக்கு சரியாக இருக்கும். 870 எம்எல்டிக்கு ரெடியாக இருக்குது. நம்ம யார்கிட்ட இப்போ கையாந்த வேண்டியதில்லை. நீ கடல் தண்ணி இருக்குது, எல்லாமே நமக்கு வந்துடுது. பிரச்சனை இல்லாமல் அழகாக நம்ம கொண்டு போகலாம். இந்த திட்டங்கள் எல்லாம் நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். இதையெல்லாம் வேகமாக இந்த அரசு முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு புதிய திட்டத்தையும் போடலை. நாங்கள் கொண்டு வந்து எடப்பாடி முதலமைச்சராக கொண்டு வர இந்த திட்டங்கள், அம்மா இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்களை இவங்க முடித்தாலே சென்னையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸ்டாம்ப் ட்ரெயின் முடிக்கணும், குடிநீர் பிரச்சனை முடிக்கணும், இதுக்கெல்லாம் திட்டம். ஒரு பிரச்சனை வந்தால் திட்டத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வெளியே எடுத்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு எங்களையெல்லாம் தவறாக சித்தரித்து அப்போ இருக்கக்கூடிய அவங்க மீடியா, திமுக சம்மந்தப்பட்ட மீடியா எங்களை தவறாக தான் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய இத்தனை முன்னா நிறைய இருக்குது. நாங்கள் இருக்கும்போது 143 விருதுனா சாதாரணமாக இல்லை. குடிநீர் திட்டங்களுக்கு சரி, ரோடுக்கு சரி, எல்லாத்துக்கும் நிறைய பண்ணியிருக்கிறோம். இது மக்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போது எங்கே போனாலும் நீங்கள் பண்ணது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது பெரிய வருத்தம். எடப்பாடியாரோ கிராமத்திலிருந்து வந்தால் அத்தனை திட்டங்கள் எது கேட்டாலும் பர்மிஷன் கொடுத்தார். நாங்கள் ஃப்ரீயாக செயல்பட்டோம். இன்றைக்கி வந்து எந்த அமைச்சரும் ஃப்ரீயாக போய் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி செயல்பட்டோம். இன்றைக்கி இதெல்லாம் வந்து ஒரு வாய்ப்பான நேரம். ரொம்ப நாளாக வந்து எப்படி இருந்தாலும் வந்து மீடியாவில் என்ன சொன்னாலும் நம்ம சொல்கிறது போய் இப்போ சேர்றதில்ல. அதில் நம்ம நான் இப்போ பொண்ணு நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி நீங்கள் வந்து பேட்டி எடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகிறது தான். இந்த இதை சேர்த்து கூடுதலாக சொன்னேன். நீங்கள் வெள்ள நிவாரணம் கொடுத்தீங்க, கொரோனா நிவாரண நிதியெலாம் கொடுத்தீங்க, ஒவ்வொருத்தரோட வங்கி கணக்குக்கு போகிற மாதிரி தான் நீங்கள் உத்தரவு பிறப்பித்தீர்கள். சிக்கல் இல்லாமல் போய் டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெள்ள நிவாரணத்துக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கட்சியினர் மூலமாக இது விநியோகம் செய்யப்பட வேண்டும், டோக்கன் கொடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இது பல இடங்களில் சிக்கல்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. பேங்க் டிரான்ஸ்ஃபருக்கு இல்லாமல் இவங்க ரொக்கமாக மக்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சொல்கிறதுல திமுகவோட அரசியல் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? அது கண்டிப்பாக அரசியல் தான். இதில் இதை வந்து இது தெளிவாகவே எல்லாம் எல்லாத்தையும் மக்கள் ரொம்ப சிரமம் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த 6000 ரூபா நேரடியாக அவங்களே போட்டு அவங்க படங்களை போட்டு, இப்போ நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களுடைய கட்சி சார்பில் அனுப்புறது சிலது வந்து முதலமைச்சர் போட்டால் போட்டாங்க. ஸ்டிக்கர் ஒட்டு, நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, பெரிய பிரமாண்டம் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க வந்து அரசாங்க பணத்தில் அதே ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கி அவங்க விளம்பரப்படுத்தி அந்த கெட்ட பேரை சரி செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பாதிச்சிருக்காங்க. ஒரு சோபா, அதே போல் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா பொருள் துணிமணி எல்லாமே போச்சு. ரோட்டில் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் இப்படி போகலாம். வண்டிக்கு போயிடுச்சு, டூ வீலர் போயிடுச்சு, இப்படியெல்லாம் போயிடுச்சு. நம்ம இன்னொரு கூடுதலாக ஒன்று சொல்கிறேன். அந்த நேரத்தில் வந்து நம்ம 2 வீலருக்கு 4 வீலருக்கு எடப்பாடியாக இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் உத்தரவிட்டு ஃப்ரீ சர்வீஸ் ஒவ்வொரு ஏஜென்சியும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்தோம். அது இவங்க பண்ணல. அதே போல் ஒன்று கூடுதல் தகவல், 2015 மிகப்பெரிய வெள்ளம் வந்துச்சு. எப்போவுமே சென்னையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 4650 மெட்ரிக் டன் குப்பை தான் எடுப்போம். சென்னை மலையாளி முழுவதும் ஒரு நாளைக்கு குப்பை சேகரிக்கிறது. அன்னைக்கு மட்டும் 22 நாளில், ஏன்னா எல்லாமே நிறைய கொண்டு கொண்டு வெளியே போட்டிருக்காங்க, 22 நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 லட்சம் டன் குப்பை எடுத்தோம். அதுக்கு எவ்வளோ ஆளுகளை மொபிலைஸ் பண்ணி, எவ்வளோ வண்டியில் பண்ணி, எவ்வளோ தேசிய கொண்டு நம்ம எடுத்துருப்போம். இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த குப்பை எடுக்கிறதுக்கு இன்னும் எனக்கும் ஃபோன் வருது, இபி மினிஸ்டர் தங்கமணிக்கு ஃபோன் வருது, சார் நீங்கள் வந்து சொல்லி அந்த இபியை கொஞ்சம் சரி பண்ணி கரண்ட் இல்லைன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் வருது, குப்பை எடுக்க சொல்லுன்னு சொல்லி ஃபோன் வருது. நான் அப்போ வந்து அடிக்கடி இந்த வார்ரூம் போவேன், அடிக்கடி போய் என்னென்னு வாட்ச் பண்ணுவோம்.
என்னோட கம்ப்ளைண்ட் இருக்குன்னு உடனடியாக நம்ம பார்ப்போம், ஒரு நாளைக்கு எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இருக்கும்போது இன்னும் இன்னும் நாங்கள் தான் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு மக்களுக்கு உண்டான அந்த ஆட்சி வந்து தெரியாமல் பண்ண வந்துருக்கு. அதெல்லாம் நம்ம பண்ணோம். அதே போல் இந்த கொரோனா பற்றி சொன்னீங்க, கொரோனா வரும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெண்டாவது வந்து ஆட்சி வந்தபோது கொரோனா வந்தபோது திமுக ஆட்சி வந்து எதுவுமே செய்யலை, ஆக்சிஜன் இல்லை, படுக்கை வசதி இல்லை, அப்படியே கொத்து கொத்தாக நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த இறப்பம் கூட மறைக்கப்பட்டது. அதெல்லாம் நான் எனக்காக பணியாற்றினேன், 2009 தேர்தல் பணியாற்றினேன். அப்படியே கொத்து கொத்தாக ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் 40 பேர் இறந்து போயிட்டாங்க எதில். ஆனால் ஃபஸ்ட்டு கொரோனா வரும்போது எடப்பாடியார் வந்து ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணார். ஃபஸ்ட்டு கொரோனா புது நோய் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஆய்வு பண்ணார் ஒரு முதலமைச்சர். அதெல்லாம் புதுசு. அதே போல் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், என் முதலமைச்சர் வந்து கொரோனா வார்டுக்குள்ளே போனார். அப்போ இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் எல்லா இதுக்கும் நேராக அவரே மாஸ்க் போட்டு எல்லா பக்கம் கோயம்புத்தூர் வந்தார், எல்லா பக்கம் கொரோனா வார்டுகளை போய் பார்த்தார். அன்றைக்கி காமராஜ் இருந்தார், அன்பழகன் இருந்தார், அவங்கள போய் பார்த்தார். சாதாரண எல்லாத்தையும் போய் நோயாளிகளை போய் உள்ளே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு எல்லாம் பண்ண. அன்றைக்கி எங்களுடைய உள்ளாட்சி துறை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் பிரித்து கரெக்டாக அவங்க பூரா மக்களுக்கு உணவு கொடுக்குறது சரி, பொருள் கொடுக்குறது, அதாவது இந்த ஆட்சியில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தடுப்பு நோய்க்கும் எங்கேயுமே வந்து இந்த ப்ளீச்சிங் பவுடர் போடல. அப்போ வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டோம், மருந்து அடித்தோம், அந்த நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தினோம். அன்றைக்கி எங்கள் உள்ளாட்சித்துறை சுழன்று பணியாட்டுச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த கொரோனா வந்தபோது பார்த்திங்கன்னா நம்ம உயிர்களை காப்பாற்ற எல்லா காலேஜஸ்லேயும் பெட்டு போட்டோம். இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் முழுமையின் சேர்த்து வார வாரம் கலெக்டர்ஸ் மீட்டிங் போடுவோம், எல்லாம் உணவு கம்ப்ளீட்டாக கொடுத்தோம், அம்மா உணவு ஃப்ரீ பண்ணோம், முட்டை கொடுத்த ஃப்ரீயாக அம்மா உணவகத்தில். இப்படி பார்த்தீங்கன்னா உணவு நோயாளிகளுக்கெல்லாம் உணவு வந்து நான்வெஜ் எல்லாம் கொடுத்தோம், எல்லாமே நல்லா தெம்பாக கொடுத்து எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்து இதே சூழ்நிலை தான் வந்தது. அதாக வந்து அதாக சரியாச்சு, இவங்க அதுக்கு நடவடிக்கை இருக்கலை, இதுக்கு நடவடிக்கை இருக்கலை. ஏன்னா நீ கொரோனா பற்றி கேட்டதாக சொல்கிறேன். ஆனால் இனியாவது வந்து இந்த அரசாங்கம் இப்படி கூடிய முதலமைச்சர் உடனடியாக வந்து இப்போ நீங்கள் பேசினாலும் நான் பேசினா உடனடியாக நம்ம மேலே எப்படி இவங்க மேலே வழக்கு போடலாம், எப்படி வந்து ஏதாவது பண்ணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம், இப்படிங்கிற எண்ணம் மட்டும் இது பண்ண மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனையை சொன்னால், ஒரு எதிர்கட்சியாக இருக்க ஒரு பத்திரிகையாளர் ஒரு பிரச்சனையை சொன்னால், இப்போ கூட ஒரு சகோதரர் சமீர் அவருக்கும் போது எங்களையும் தான் விமர்சனம் பண்ணுவார். ஆனால் அவர் வந்து உங்களை மாதிரியே இருக்கிற அரசாங்கத்தை தப்பை எடுத்து வைக்கிறார். அதை வந்து கடுமையாக, அதாவது ஒரு ஒரு இதுக்கு ஒரு அநாகரிகமான ஒரு கேவலமாக அவர் போய் இது பண்ணால் அது எப்படி நியாயமாக இருக்கும். அவர் எங்காச்சும் வந்து எழுத வச்சாரு. இதெல்லாம் வந்து சகஜம். இது வந்து பத்திரிகையாளர் வந்து எடுத்து வைக்கிறது நம்ம வந்து என்ன ஒரே கவனத்தில் எடுக்கணும்னா அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எடுத்துட்டா நீங்களே பாராட போறீங்க. அதான உண்மை. அது நீங்கள் கூட பல பேட்டியில் பார்த்துருக்கேன், இதை செய்யுங்கன்னு சொல்லி போட்டு இதை செஞ்சால் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி நீங்கள் அந்த அட்வைஸ் கூட இருக்கும். இதை கூட புரிஞ்சிக்காம இல்லை சௌக் சங்கர் மேலே நம்ம சவியர் மேலே இப்போ எங்களை மாதிரி பேசுறது. இப்போ எடப்பாடியார் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு, எந்த வழக்கு போடலாம், எப்போ பார்த்தாலும் அவர் எப்போ ஒரு பேட்டி கொடுத்து கடுமையாக சட்டமன்றத்துலலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே அந்த தகவல் நீங்கள் இருக்கும்போது சொல்கிறேன், அதாவது காவல்துறை மாணவிகள் 2.5 மணி நேரம் அவர் பேசியிருக்காரு எல்லா பிரச்சனையும். அதே போல் இந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய நெசவாளர் பிரச்சனை, அந்த மில்லு பிரச்சனை, அதே போல் பார்த்திங்கன்னா அத்தனை பிரச்சனையும் சட்டமன்றத்தில் பேசி கவனிக்கும் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறோம் பேசியிருக்கோம். எதுவுமே வெளிவராமல் தெளிவாக அது மட்டும் பார்த்துக்கிறாங்க. எந்த இவங்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறதும் கூட இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய பிரச்சனை பேசும்போது கொஞ்சம் கடுமையாக தான் அவர் எடுத்து வைப்பார். அதை வெளிவராமல் பார்த்துக்கிறாங்க. எந்த அந்த கஞ்சா இப்படி எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது, இத்தனை கொலைகள் நடக்குது எல்லாம் பேசுனா அதுக்கு பதில் சொல்கிறாங்க. பதில் சொல்கிறாங்க கூட சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியலை அவரோட பேச்சுக்கு. ஆனால் அந்த அவரோட ஸ்பீச் எடுத்தாலும் கால் எந்த பத்திரிகையில் வர்றதில்லை, எந்த தொலைக்காட்சியில் வராமல் தெளிவாக பார்த்துருக்காங்க. ஒரு சிலது தவிர வேறது வர்றதில்லை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா எப்போ அவர் கடுமையாக பேசினாருன்னா உடனடியாக அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ், குடநாட்டில் ஒரு விசாரணை, உடனே குடநாட்டில் ஒரு புதுசாக ஒரு ஏஜென்சி விசாரணை பண்ணும், உடனே குடநாடு குடநாடு குடநாடுன்னு இப்படி வந்து எது எடுத்தாலும் இந்த மாதிரி மிரட்டுற தோணியில்லை. இதுக்கெல்லாம் எதிர்கட்சியில் பயப்பட போகிறதில்லை, அவர் தெளிவாக இருக்கார். ஆனால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் எதிர்கட்சியும் முடக்கக்கூடாது. இப்போ யார் வந்து அவன் கூட்டணி கட்சி ஏதாவது பேசினா உடனடியாக முரசொலியில் கடுமையான இது பண்ணிடுவாங்க, விமர்சனங்கள் வந்துடும். இதையெல்லாம் விட்டுட்டு இந்த அரசு வந்து ஆக்கப்பூர்வமாக அரசாங்க இயந்திரம் கையில் இருக்குது, அரசு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
இதை பயன்படுத்தி என்ன சப்ஜெக்ட், என்னால் வந்து இந்த வெள்ளம் வருது, எதனால் வருது, புதுசாக நிறைய தண்ணி தேங்கி இருக்குது, என்ன பிரச்சனை, ஏன் அதிகாரி வேலை செய்யலை, ஏன் அதிகாரி வந்து இப்போ இவங்க மாதிரியே போகிறாங்க, எந்த அதிகாரி வேலை செய்கிறதில்ல, என்னன்னு தெரியல. நம்ம இருக்கும்போது அப்படி ஓடியாடி வேலை செய்ய, இப்போ அதிகாரியில் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, எதனால் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம், அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது. நீங்கள் நிறைய வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதி பூராமே நிறைய அரசு ஊழியர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போவுமே திமுக ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரசு எப்போ போகணும்னு பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் எதனாலையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல, சரியாக தெரிஞ்சுக்கணும். கடைசியாக ஒரு கேள்விங்க சார், இப்போது நெல்லையில் நடக்கிற வெள்ளத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம், தூத்துக்குடி கட் ஆஃப் ஆகிடுச்சு, அது அதுதான் ஒரு நாளில் 100 சென்டிமீட்டர் மழை நம்ம யாருமே எதிர்பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சர் மக்களவை தேர்தலுக்கான இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக டெல்லி சென்று விட்டார். விமர்சனங்கள் எழுந்ததும் இல்லை பிரதமரை பார்த்து உதவி கேட்கறதுக்காக போகிறாருன்ட்டு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மாநிலத்தின் முதல்வர் வரலாறு காணாத வெள்ள பாதிப்புகள் வெள்ள பாதிப்புகளுக்கு உள்ளான பகுதிகளில் பார்வையிடாமல் டெல்லி சென்றது எப்படி குறித்து எப்படி பார்க்குறீர்கள்? உடனடியாக முதலமைச்சர் வந்து அங்கே போயிருக்கணும், உடனடியாக அங்கே போய் அங்கே இருக்கிற மாவட்ட அரசு இயந்திரத்தை முடக்கி விட்டுருக்கணும், மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கணும். முதலமைச்சர் போய் அங்கே இறங்கினாலே அவங்களுக்கு எல்லாமே வேகமாக பண்ணுவாங்கல்ல. இதை விட்டுட்டு அவர் வந்து இந்தியா கூட்டணிக்கு போகிறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணிக்கு போகும்போது வந்து ஒரு பிரதமர்கிட்ட வந்து இது முன்னாடி சென்னையில் ஒரு பெருமளவு வந்தபோது பிரதமர் பார்க்கறக்க அவர் போகல. ஒரு பிரதமர்கிட்ட வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, ஒரு நிதியை கேட்க போகிறாரு, இல்லை அந்த பிரச்சனையை பேச போகிறாரு அப்படின்னா முன்கூட்டியே வந்து பிரதமர்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டு கேட்கணும். அவங்க கேட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு தேதி டைம் கொடுப்பாங்க. இது இயல்பு, எல்லாத்துக்கும் இயல்பு. இவர் பிரதமர் இவர் இந்த இந்தியா கூட்டணிக்கு போகும்போது ஃபஸ்ட்டு கூட்டணிக்கு மீட்டிங் போகிறார். அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து வெளியிடுது, இல்லை பிரதமருக்கு நேரம் கேட்டிருக்கான்னு ஃபஸ்ட் வெளியிடுது. இவங்க என்னென்னா நேரம் கேட்டிருக்கிறதுக்காக எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, பாப்பாங்க அவர் நேரம் கொடுக்கலன்னா பாரு நாங்கள் வந்து இதுக்காக போனோம் நேரம் கொடுக்கலன்னு சொல்லி விமர்சனம் போகிறாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து சரியான முறை கிடையாது, நடைமுறை கிடையாது. உடனடியாக அங்கே போய்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கி சென்னையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்த உடனடியாக நிறைய ஊடகங்களை வரல, எனக்கு தெரியும் பார்த்த ஊடகங்களில் அங்கே போய் நிறைய நிவாரணப் பொருள் கொடுத்தாரு, எல்லா பக்கம் போனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து ஒரு 100 ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியமானத்தோட 100 ஆண்டு ஒரு சிலை திறப்பலாக்கு அடுத்த நாள் போனார். திரும்ப அடுத்த நாளே கிளம்பி வந்து சென்னையில் கன்டினியூ பண்ணார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு சொன்னார், நிறைய எல்லோரும் போய் எல்லாரும் மாவட்டத்துலேயும் இப்போ நிவாரணப் பொருட்கள் முடிஞ்சதை அனுப்பினாங்க. எங்களுடைய மாவட்டத்தை வந்து பார்த்தா டெய்லி ஒரு 10 வண்டி 15 வண்டி அனுப்பணும். கிட்டத்தட்ட எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி அளவில் பொருட்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் விளம்பரம் இல்லை, நாங்கள் அனுப்பிகிட்டே இருந்தோம். எடப்பாடியை கூப்பிட்டு உத்தரவு போட்டார், எல்லா மாவட்டத்திலும் பொருள் போச்சு. அந்த பொருள் பூரா எல்லாருமே எங்கள் கட்சி சேர்ந்தவங்க ஒரு இன்சார்ஜ் போட்டிருக்காரு, எடப்பாடியில் போட்டிருக்காரு, அதை பூரா எல்லாம் கொடுத்தாங்க. இது வந்து எதிர்க்கட்சியில் தலைவர் அவர் கடமை செய்கிறார், ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டி எதிர்க்கட்சி தலைவர் முக்கியமான பொறுப்பார். முதலமைச்சராக இருந்தால் அவர் செய்யலை, இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் சரியாக செய்கிறாரு எனக்கு கருத்து. கண்டிப்பாக போயிருக்கூடாது, மக்களை சந்திச்சுக்கணும், அதுதான் நடைமுறை. சார், உங்களோட பிஸியான அரசியல் ஷெட்யூலில் நீங்கள் இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீது வெள்ள நிவாரணப் பணிகளை சரியாக கையாளலன்னு திமுக ஆளுங்கட்சியான திமுக சொல்லும் குற்றச்சாட்டுகள் அத்தனைக்கும் முழுமையான விளக்கத்தை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள். இதை பார்க்கும் மக்கள் வந்து எந்த அரசு எப்படி செயல்பட்டது என்ற முடிவை மக்கள் எடுப்பார்கள். நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலில் நியூஸ் ஜே தொலைக்காட்சிக்காக அளித்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். நான் 2 வருஷமாக கிட்டத்தட்ட எந்த தொலைக்காட்சியும் எல்லா தொலைக்காட்சியும் கூப்பிட்டாங்க, நான் அது போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. இந்த மாதிரி வாய்ப்பு அது உங்கள்கிட்ட நேரடியாக சந்தித்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த நியூஸ் ஜே தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கும் சௌசங்கர் சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.